ஹலோ கேமர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் இன்டர்நெட் கஃபே அண்ட் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட எபிசோட் 3 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். சேம் அதோட கண்டினியூஸாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா 350 லைக் டார்கெட் வைக்கிறேன். ஸோ 350 லைக் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் நம்ம போட்டுடலாம். ஸோ அதனால் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் டக்கு டக்கு டக்குன்னு லைக்கை தட்டி விடுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ரெண்டு பார்ட் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி இந்த கேமை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதாக தான் இருக்கும். பட் இதுக்கப்புறம் பார்ட்டில் இருந்து நம்ம ஃபுல்லாகவே இறங்கி வேலை செய்ய போகிறோங்க பயங்கரமாக. ஸோ அதோட முதல் ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஸ்டோரை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டோர் எக்ஸ்பேண்ட்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் நான் சொல்ல, இது எதுக்காக வந்து பார்க்குறேன் அப்படின்னா இந்த கடையை எப்படா பெருசாக்குறது அப்படின்றது டவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த ஆப்ஷன் இருக்கான்னு வந்து செக் பண்ணுறதுக்காக வந்தேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டர் எல்லாமே எக்ஸ்ட்ராவே வாங்க போகிறோங்க. அதே மாதிரி ஒரு ஷெல்ஃபும் அதிகமாக வாங்கி நம்ம ப்ராடக்ட்டும் சேல் பண்ண போகிறோம். பார்ப்போம் கைஸ், இன்னைக்கு நம்ம அந்த கம்ப்யூட்டர் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண முடியுதோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபுல் செட் ஆஃப் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டோ ஒரு மூணு கம்ப்யூட்டர் டேபிள் மொத்தமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபுல் செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணை வந்து இன்றைக்கி நம்ம பண்ணணும் அப்படின்னா தான் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸில் நம்மளுக்கு நிறைய கேஷ் கிடைக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஷெல்ஃபு வாங்கி அதுலேயுமே சில ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம அது மூலியமாகவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் மணி பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயம், இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறேன். இந்த டேவை கம்ப்ளீட்டாக முடித்து மறுநாள் வரும் இல்லையா, ஸோ அப்போ வந்து நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ இந்த ஒரு டே வந்து நம்ம ஏர்ன் பண்ணுற ஒரு காசு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் ஆகும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் வேறு கொடுத்துருக்குறாங்க. பட் அது என்ன அப்டேட் எனக்குன்னு தெரில. ஸோ நார்மலாக பார்த்துருந்தேன், பக்கு இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுலேயே சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கு வச்சுருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டை வந்து நான் ஏற்றி தான் வச்சுருந்தேன். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ரேட்டு திரும்ப வந்து ஸ்டார்டிங் ரேட்டுக்கே வந்துருச்சு. ஸோ அதனால் அகெயின் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கு வச்ச பற்றியா அங்கே நிற்கிறடா டெவலப்பர் நீ அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு எனக்கு பார்த்த உடனே. ஓகே என்ன பண்ணுறது, இப்போ தானே கேம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும் இல்லைங்க அவங்களுக்குமே டைம் அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான். என்ன ஒன்று, நான் ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேமோட சவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் சுத்தமாக கேட்கவே இல்லை. ஏன்னா நான் ஃபுல் ஹெட்செட்டில் போட்டு விளையாடும்போது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்டில் வந்து நம்ம அந்த கேஷ் செக் அவுட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்தாங்கன்னா அதுக்கு ஆக்சஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு வந்து நம்மளுக்கு வருது. எனக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் நான் செக் பண்ணும்போது சுத்தமாக சவுண்டே இல்லாமல் இருந்தது. பட் இப்போ இந்த சவுண்டையுமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இன்றைக்கி டேயில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மணி நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தீரப்போகுது, இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேயில் நம்ம புது ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே நம்ம ரீஸ்டாக் பண்ணிக்கலாம் சரிங்களா. மெயினாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியாவது ஒரு எம்ப்ளாயை வந்து நம்ம ஹையர் பண்ணணுங்க. ஏன்னா இது நம்ம க்ளீன் பண்ணுறது தான் பெரும் பஞ்சாயத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய வேலை இருக்குதுங்க சொன்ன மாதிரி இதில். ஸோ இந்த எப்படி சொல்கிறது, இந்த அவனுக்கு வந்து உட்காந்தானுங்கன்னா ஆக்சஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவனுங்கிட்ட போய் காசை கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணி ஆகணும் அதிகமாக. பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வீடியோவில் நம்ம எவ்வளோதான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலும் திரும்ப அந்த அமௌண்ட்டை நம்மளால் அகெயின் ரீகெயின் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1400 கிட்ட அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம முடிக்கும்போது நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அகெயின் நம்ம இந்த 1000 கிட்ட ரீச் ஆனோமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் கைஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருட்டு திருட்டுன்னு போயிட்டு இந்த பேகை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பேக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேக் வந்து தீந்து போச்சா, ஸோ அதனால் 2 ரூபா கொடுத்து இந்த குப்பைத்தொட்டி பேகை மட்டும் வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா அது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் போலங்க, மற்றது மாதிரி டீஃபால்ட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம பேக் காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம குப்பை கவர் வந்து வாங்கிட்டு வந்து அகெயின் நம்ம யூஸ் பண்ணுறாப்புல தான் இந்த கேமில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்று நமக்கு, அதாவது ரொம்ப வேலை வாங்குறாங்க அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா ஓனரே வந்து இவ்வளோ வேலை வாங்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்க, ஸோ இன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதோட முதல் வேலையாக நம்ம வந்து ஒரு ஃபுல் செட் ஆஃப் டேபிள் கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் தான் மெயினாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பண்ணோம் பார்த்திங்களா, அதை விட எனக்கு இது நல்லாவே பெஸ்ட்டாக போகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா நம்ம இந்த கம்ப்யூட்டர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ ஓவராலாக சேர்த்து ஒரு $400 நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லைஃப் டைமுக்கு அதுலேருந்து நம்ம மணி ஏர்ன்மெண்ட்டே தான் இருப்போம்.
பட் இது அப்படி கிடையாது. ஷெல்ஃப் வாங்குறதுக்கு ஒரு $250, டெய்லி நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது நம்ம கை காசை போட்டு ஒரு $500 வாங்கினா அந்த $500 பார்த்தீங்கன்னா அது ஒரு $600 $700 மாறும். இவ்வளோதான் கான்செப்ட் சிம்பிளாக அந்த சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பட் இது அப்படி கிடையாதுங்க. ஒரு $400 போட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டே இருக்கும். நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும், இந்த புதுசு புதுசாக ஆர்டர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த கம்ப்யூட்டரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கே நான் பார்க்குறேன். ஓகே, ஏதோ அப்டேட்டில் ரோபோட் ஏதோ வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, பார்த்தா இந்த மிஷின் தான் தூக்கின்னு வருது. அதாவது இந்த நமக்கு இந்த ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லைங்க, இந்த ப்ராடக்டே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்கோ எதுக்கோ ஒரு ரோபோட் ஏதோ செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா இந்த புக்லைன் இது இந்த ஃபோர்க் லிஃப்ட் மிஷினை வச்சு தான் தூக்கிட்டு வராங்க. மேபி தெரியல. ஓகேங்க, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பக்கத்து பக்கத்தில் டேபிள் வைக்கிறேன். இந்த பார்ட்டிஷன் இதெல்லாம் எதுவுமே நான் வைக்கல, ஏன்னா அதுக்கு நம்ம தனியாக வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால் நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்றதுனால இப்போதைக்கு அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் கைஸ், சரிங்களா? நம்ம அதுக்கப்புறமா ஸ்டோரியே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்ல, அப்போ வந்து தனியாக நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் போது கம்ப்யூட்டர்லாம் ஒரு சைடு, சூப்பர் மார்க்கெட் ஒரு சைடு அப்படின்ற மாதிரி நம்ம பார்ட்டிஷன் வச்சு கொஞ்சம் நல்லா எலைட்டாக எடுத்துகிட்டு போகலாம். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்ம இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, இருக்கிற காசை வச்சுக்கிட்டு. ஓகே, டக்கு டக்குன்னு குயிக்காக பார்த்தீங்கன்னா இந்த டேபிளை நம்ம அடுக்க ஆரம்பித்து இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு அவ்வளோ நாள் ஒரு கம்ப்யூட்டராக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்ப்யூட்டர். அவ்வளோதாங்க, சேரை வச்சோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுத்துடலாம். ஐயோ, இது வேறு இந்த ஈ பறக்கிறதெல்லாம் வைக்கிறாங்களா, எனக்கு விளையாடுறதுக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குங்க. என்னடா இது கலீஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி. என்னடா யாராதே இப்போ தான் பண்ணேன் அதுக்குள்ளேயா. ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டு வந்து ஏற்றணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரேட்டு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார் இருக்குது அந்த கம்ப்யூட்டர் தான். நம்ம எக்ஸ்ட்ராவாக நல்ல எலைட்டாக வந்து வாங்கினோம் அப்படின்னா தான் அந்த ஸ்டார் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் நம்மக்கிட்ட பட்ஜெட் அவ்வளோ இல்லைங்க, ஏன்னா ஒரு மானிட்டரே பார்த்திங்கன்னா $400 $500 அந்த மாதிரிலாம் வச்சுருக்கானுங்க. ஸோ அவ்வளோலாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, எண்ணி நம்மளால் ஒரு 3 பார்ட் என்னமோ தான் வாங்க முடியும். கீபோர்டே பார்த்தீங்கன்னா $200 $300 அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க. ஸோ அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 20,000 வச்சுருந்தோம்னா மட்டும்தான் நான் சொல்கிற அந்த ஒரு நல்ல பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பிசியை வந்து நம்மளால் பில் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பண்ணுவோம் கைஸ். நம்ம இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கோம், கேம் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ போக போக தான் சூடு பிடிக்கும், அதனால் நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ராக்கெட் ஸ்பீடில் எடுத்துகிட்டு போயிடலாம். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்க கண்டிப்பாக அவங்களாம் லைக்கை போட்டுருங்க மக்களே. ஸோ 350 லைக் ரீச் ஆச்சு அப்படின்னா தான் இதோட அடுத்த எபிசோட் போட முடியும். அதனால் மறக்காமல் எல்லோரும் டக்கு டக்குன்னு லைக்கை போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த கேமோட ஃப்ரீ வெர்ஷன் இன்னும் வரலங்க, வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து டெலிகிராம்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏன்னா ரெண்டு சேனல், நம்ம ஃபஸ்ட் சேனல் அண்ட் செகண்ட் சேனலோட வீடியோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகேங்க. ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அடிக்காச்சு, அப்போட ஒரு வழியாக அந்த பட்டன் காட்டுச்சுங்க. ஸோ எக்ஸ்பென்சிவாக வந்தாலும் பரவாயில்லைங்க, ஃபுல் ரேட்டுக்கு தூக்கி வைக்க போகிறேன். இதுக்கு எப்போ காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்காக நம்ம நல்லது நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் பார்த்துருந்தோம்னா வேலை ஆகுது கைஸ். இதுதான் கைஸ் நான் சொன்னேன் இல்லையா, M3 கார்கோ ரோபோட் அப்படின்றது தான். ஸோ இந்த ரோபோட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். எவ்வளோடா போட்டிருக்கீங்க? 31,000, அதாவது 40,000 ஒத்த பைசா கம்மி, 0.1 பைசா கம்மி, 1.99 அந்த ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரீஃபில் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நான் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையுமே குடவுனில் அடுக்கிறேன்ல. ஸோ அந்த வேலையை எனக்கு தெரிஞ்சு இது பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியான எம்ப்ளாயாக இருக்குது, இல்லை ஒரு அது எம்ப்ளாயியா என்னன்னு கதைன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் $40,000 கொடுத்து அது வாங்குறதுக்கு என்ன ஒர்த்து அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஓகே, இன்னொன்று ஒரு பொருளாக வாங்கிட்டு இருக்கானுங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட் மாதிரி பல்காக வாங்கினா தான் மாசாக இருக்கும். ஓகேங்க. ஸோ அடுத்த செட் ஆஃப் கம்ப்யூட்டருக்குமே நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட கேஷ் வர்றதையுமே எவ்வளோ இருக்குது அப்படின்றதுமே நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி லேம்ப்புமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. ஒரு மேலே ஒரு விண்டோ மாதிரி இருக்குல்ல, ஸோ ஒரு விண்டோவுக்கு ஒரு லேம்ப் அதுன்ற கணக்கில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு செட் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிள் வச்சோம் அப்படின்னா இதோட 3வது டேபிளுங்க. இதுக்கு மேலே நம்மளால் இந்த இடத்துல வைக்க முடியாது. ஸோ ஏன்னா இடம் பத்தலை. நான் ஒரு 4 டேபிள் போடலாம் அப்படின்னு பிளான் போட்டேன், பட் 3 டேபிள் தான் நம்மளால் வைக்க முடிஞ்சுது. ஸோ ஒரு கிளாஸுக்கு ஒரு லேம்ப் அப்படின்ற கணக்கு தான் இப்போ வைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இதுவே எப்படி இருக்குது, நல்லா பிரைட்டாக இருக்கா இல்லை ரொம்ப டல்லாக இருக்கா அப்படின்றது போக போக தான் தெரியும். ஸோ இந்த கம்ப்யூட்டர்கிட்டையும் செட் பண்ணிவிடுவாங்க. ஓகே காய், ஸோ இந்த சேரை வச்ச உடனே நமக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 3 செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், அதுலேருந்து நம்மளுக்கு காசு பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. பார்ப்போம் முடிஞ்சால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒன்றே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்க ட்ரை பண்ணுறேன். என்கிட்ட இப்போ கேஷ் பார்த்திங்கனாலுமே கம்மியாக தான் இருக்குது.
நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1400 கிட்ட ஆரம்பிச்சிருந்தோம். பட் இவ்வளோலாம் பர்ச்சேஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 200 கிட்ட வந்துட்டு தான் நம்ம அகெயின் ரீகெயின் ஆகிற மாதிரி இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு இந்த மணி ஏர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நேரம் விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு நியாயமாக டீசெண்டாக இருக்குங்க. ஓகே, மூணாவது கம்ப்யூட்டருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பார் காட்டிடுச்சு, இந்த ரெண்டாவது கம்ப்யூட்டர் மட்டும் தான் இன்னும் காட்டலை. இப்போ காட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அதையுமே இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடுறேங்க. ஓகே, இப்போதைக்கு பெண்டிங் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்கு அடுக்கி வச்சுருவோம், அவ்வளோதான் நினைக்கிறேங்க சார், எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி விஷயம்லாம் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரில் கொண்டு வந்திருக்கலாம், செமையாக இருந்திருக்கும், கஷ்டமே பண்ணாமல். என்ன ஒன்று இப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரீஸ்டாக்கருக்கு வேலை இருக்கு வந்திருக்காது. அவனுங்க வந்து ரீஸ்டாக்கர்ஸ்னு ஒரு ஆளை வச்சு அதில் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்திருக்கிறானுங்க. இட்ஸ் ஓகே, என்ன பண்ணுறது, அதுவுமே நல்லா தான் இருந்தது. பட் அதை வச்சு ஐடியா கிடச்சி இன்னும் இவனுங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டானுங்க பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறது. ஏங்க ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன், துபாரிங் கைஸ். அடுத்து டெக்கரேஷன்ஸ் ஐட்டம், இந்த ப்ரௌசிங் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிஜிட்டல் லைட்ஸ் மாதிரி இருக்கும், அப்படி அந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா மின்னும் நைட்டில். ஸோ அந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ் ஐட்டமே வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் மார்க்கெட், அதுக்கப்புறமா இன்டர்நெட் கஃபே. இதோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறது உங்களாலே பார்க்க முடியும். பட் இந்த லெவலை பேஸ் பண்ணி இந்த கேமில் ஏதாவது நடக்க போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த லெவல் போனால் தான் நம்ம இதை அன்லாக் பண்ணணும் செய்யணும். நம்ம சூப்பர் மார்க்கெட்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீனே இங்கே கிடையாது. உங்ககிட்ட கேஷ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம், அதுதான் இந்த கேம் இப்போதைக்கு. ஸோ ஒரு 100,000 வச்சுருக்கீங்கன்னா அட்ட டைமுக்கு உங்களால் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோரியே வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதுதான் இப்போதைக்கு. ஸோ இந்த லெவல் டேஸு, இந்த இவ்வளோ கஸ்டமர்ஸு, இந்த கான்செப்ட்லாம் இங்கே கிடையவே கிடையாது, ஃபுல்லாக மணி ஏர்ன் பண்ணோம் அவ்வளோதாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு மூணு கம்ப்யூட்டருக்கு மேக்ஸ் அவுட் பண்ணிட்டேன், இந்த ரெண்டாவது பிசிக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதுக்கும் ஆப்ஷன் காட்டுச்சுன்னா மாசாக இருக்கும். ஓகே, மூணாவதுக்கும் காட்டியிருக்கேன், அதையுமே ஃபுல் மேக்ஸ் அவுட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு என்ன, அது ஒன்று மட்டும்தாங்க பெண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேருந்து ஒரு $21 கிட்ட வந்துடும். ஓ, லைட்டு ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து வச்சுட்டு டேரெக்டாக எங்கே ஓடி போக போகிறோம் அப்படின்னா தூங்க போகிறேங்க. கீழே பாருங்கள், என் ஹார்ட் பீட் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கு 1%, ஆல்மோஸ்ட் டயர்ட் ஆகிட்டோம், இன்னும் 1% தான் இருக்குது. கரெக்டாக ஓடி போய் கட்டில் தூங்கலான்னு போகும்போது உயிர் பிரி தான், எப்படி இருக்கும், செமையாக இருக்காது. சரி, ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம். தூங்கினதுக்கப்புறம் தாங்க அந்த பாரே இன்க்ரீஸ் ஆகுது, பரவாயில்ல. ஆனால் அந்த மற்றபடி இந்த வாட்ரு, ஃபுட்டு இதெல்லாம் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இன்னொரு ஒரு ஷெல்ஃபுமே நான் வந்து ஆர்டர் போட்டேங்க. ஸோ இதை வந்து இதுக்கு பக்கத்துலேயே வச்சுருவோம். ஸோ இதில் வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து புது ஸ்டாக்ஸ் ஏதாவது வாங்கலாங்க, ஏன்னா அது நான் ஆல்ரெடி இருக்கிற அந்த ஷெல்ஃபு ஃபுல்லாகவே ஆகிடுச்சு, அதனால் புது ஸ்டாக்ஸ் ஏதாவது வாங்குவோம். டே இருங்கடா, ஐயோ கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. இதுதான் ஃபேக்டரியை டெவலப் பண்ணதும் போது பண்ணு வேணும் என்ன வேணும்ன்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க ப்ரோ. ஸோ இதை வந்து நம்ம இந்த டிக் கொடுக்குறோம் இல்லையா, இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஒரு $850 தேவைப்படுங்க. இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து அவனுங்க உட்காந்தானுங்களாலே ஆக்சஸ் எடுத்துக்கும், அதுக்கு ஒரு $850. அப்புறம் இவனுங்க வந்து கேஷ் கொடுக்குறானுங்க இல்லையா, ஸோ இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு $2500 தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கேஷ் நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும், நான் போய் கலெக்ட் பண்ணணும்னு இல்லை. அடையங்கப்பா சொல்லி வாயமுள்ள 4 பேர் நிற்கிறானுங்களே, போடு போடு, காசு வெறித்தனமாக ஏறுது. அதே மாதிரி டெய்லி பில்லுமே பாருங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு $18 $20 ஆரம்பிச்சது, இப்போ வந்து $87 வந்து நிற்கிது. பரவாயில்லையே, இந்த மாப்பு போடுற சவுண்டுலாம் கூட கேட்குதுங்க. ஸோ பரவாயில்ல, டெவலப்பர்ஸ் வந்து கேம் ஆரம்பத்தில் நல்லா புது புது அப்டேட் கொடுத்து கேமை வந்து பக்ஸ்லாம் பிக்ஸ்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போக போக தான் ஆல் லிட்டர்ஸே இல்லாமல் போயிடுறாங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கண்டுக்கவே இல்லைவீங்க. சரிங்க, இன்னொரு ஒரு செல்ஃப் வாங்கினோம் இல்லையா, ஸோ அதில் வந்து புதுசாக ஒரு ஜூஸ் பாட்டிலு, அதுக்கப்புறமா நம்ம இந்த பினாயில் வச்சுருப்போம்ல நம்ம சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ அந்த ப்ராடக்ட் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமலும் நம்மளுக்கு ஷெல்ஃப் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 1x1 வச்சுக்கலாம். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து இது தீர்ந்து போச்சுன்னா நம்ம யோசிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. பட் நம்மளுக்கு வந்து இது ஒரு 1 ஆஃப் த எப்படி சொல்கிறது, இது ஒரு செகண்டரி இன்கம் வே தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, போடுங்க வேறு மாதிரி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு ரெண்டாவது கம்ப்யூட்டருக்குமே. ஸோ இப்போ 4 கம்ப்யூட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ரேட்டில் தான் இருக்குது. பட் எக்ஸ்பென்சிவ் ரேட்னால கொடுங்கடா, காசு கொடுங்கடா. பின்ன நம்ம பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கு நியாயம் தர்மமாக $14.50 அதை அப்புறமா ஒரு 50 ஏற்றுறதுக்கு அந்த மாதிரி ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப குடும்பமானவன் நான். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ஏற்றி வச்சிடுறது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரி பண்ணிக்கூடாது. அந்த பம்பிங் சிமுலேட்டர் விளாண்டேன் இல்லையா, ஸோ அதில் இப்படி தாங்க பண்ணேன் நான். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாமே தூக்கி சொருவிட்டேன் ஃபைனல் லெவலில், அதனால தான் அந்த கேம் என்னால் கொஞ்சம் டக்குன்னு முடிக்க முடிஞ்சது, ரீசனே அதுதான். ஸோ ஓகே பரவாயில்ல, இவங்களும் பொருள் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சானுங்க, புது ஐட்டத்தையுமே வாங்க ஆரம்பிச்சிடறானுங்க. பாருங்க கைஸ், இதே 4 கம்ப்யூட்டர் இருக்கும்போது நம்மளுக்கு அட்ட டைமில் எவ்வளோ கேஷ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் 20 வச்சுங்க, 4 பேருக்கு வந்து $80 வந்துடும். ஸோ இதே நம்ம ஒரு 10 கம்ப்யூட்டர் வச்சுருந்தோன்னா சும்மா வெறியாக இருக்காது, இதே 20 கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்.
ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டரில் வச்சுருப்பானுங்க. நல்லா இருக்கும் அது. அதையே நான் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன்னா பார்த்துக்குங்களேன். ஸோ அது கம்மி வீடியோலேயே முடிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு டிஃபிகல்ட்டி தெரில. மெயினாக வந்து நம்மளுக்கு மணி மட்டும்தான், மணி அதிகமாக கிடச்சிருச்சுன்னா போதும். லைட்டு தான் ஓவராக போட்டோம் போலங்க. ஸோ ரொம்ப அநியாயத்துக்கு கண்ணெல்லாம் கூசுது, அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது. ஓகே பரவாயில்ல, இன்னுமே வந்து ரெண்டு மூணு ஸ்லாட்டு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் நான் அதுக்கு லைட் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. இந்த கம்ப்யூட்டர் கிட்டலாம் பாருங்களேன், இருட்டாக இருக்குது. பரவாயில்ல இருக்கட்டுங்க, நம்ம ஸ்டோர் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், அப்போ கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ ஓகே கைஸ், அடுத்த டேவுமே நம்ம ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னா, மூணு கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா டேபிளோடு சேர்த்து மூணு கம்ப்யூட்டர் பக்காவாக வாங்கியிருக்கோம். ஒரு ஷெல்ஃபு, அதுக்கப்புறமா புது ப்ராடக்ட்ஸு, இது எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் டெக்கரேஷன்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்களுமே நிறைய நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் தான் போச்சு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது $1400 கிட்டே இருந்தோம். ஆனால் நிறைய ஐட்டங்கள் நம்ம இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அகெயின் நம்மளால் பார்த்திங்கன்னா அந்த $1400 கிட்ட வரைக்கும் நம்மளால் வர முடிஞ்சிச்சு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, மணி நம்மளால் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியுது இந்த கேமில். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அப்கிரேடு, அது இதுன்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோ யாரெல்லாம் இது வரைக்கும் பார்த்தீங்களோ மறக்காமல் எல்லோரும் ஒரு க்ரீன் கலர் ஆட்டினை கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு பதிலுக்கு எல்லாருக்குமே நான் வந்து லைக் கொடுக்குறேன். ஏன்னா ரெட் கலர் ஆட்டினை போடுவாங்க, அதனால வித்தியாசமாக சொல்கிறேன். க்ரீன் கலர் ஆட்டினை கமெண்ட்டில் போடுங்க, அப்படியே லைக்கையும் போட்டுருங்க சரிங்களா. அப்போ தான் நம்ம அடுத்த எபிசோட் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ்.